ஹலோ மைடியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்சோட டிக்கெட் கிடைக்குமா ப்ரோ அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எஸ், ஆப்வியஸ்லி வந்து உங்களை மாதிரி எனக்கும் மேட்சஸ் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான். பட் நமக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லை டிக்கெட் வாங்குற அளவுக்கு. ஓகே, அண்டு நிறையா பேருக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிலாம் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதாவது மேட்சஸ் எப்படி டிக்கெட் வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். என்ன மேட்டர் அப்படின்னா, எப்போவுமே சிஎஸ்கே மேட்சஸ் அப்படின்னா சேப்பாக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேட்சுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃப்லைன்லையும், அதாவது நீங்கள் கிரவுண்ட்லையுமே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க டிக்கெட்டு. அது ஒரு 11 மணி 11:30 வரைக்கும் போகும். அதுக்கே கூட்டம் முந்தின நாள் நைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அல மோதும். ஓகே, ஸோ நிறையா பேர் அப்படி போய் எடுக்கிறவங்க இருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் பிளாக்லையும் விற்பாங்க. பட் ஆனால் நிறையா பேர் ஆன்லைனில் எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆன்லைன்ல எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போறப்போ நம்ம போய் ஒரு 10 செகண்டுக்குள்ள அந்த டிக்கெட் வந்து இருக்காது. 9 மணிக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, 9:03 இல்ல 9:02 வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படின்னா, எல்லா டிக்கெட்டையுமே வச்சு அவங்க ஓபன் பண்ண மாட்டாங்க. ஃபியூ டிக்கெட்ஸ் தான் வச்சு ஓபன் பண்ணுவாங்க. ஐ மீன் எப்படி சொல்றது, ஒரு 5000 to 6000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் அதுல வச்சு ஓபன் பண்ணுவாங்க. அண்ட் இதை தாண்டி அவங்க ஆஃப்லைன்ல விற்கணும். அண்ட் தே ஹாவ் அ பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு கிரிக்கெட் நடத்தணும் அப்படின்னா அவங்க நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் போன வருஷம் கூட. அண்ட் இப்போ கூட நம்மளோட சிஇஓ காசி தாத்தா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அது மாதிரி தான் அவங்க டிஎன்சிஐக்கு கொடுக்கணும், பிசிசிஐக்கு கொடுக்கணும். அப்புறம் சேப்பாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளப், அந்த கிளப்பில் நிறையா பேர் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், அந்த மேட்ச் ப்ராக்டிஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ நிறையா பேர் பசங்களாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவங்களாம் எங்கேருந்து போகிறாங்க, எப்படி அவங்கள அலோவ் பண்ணுறாங்க சேப்பாக் அப்படின்னா, அது ஒரு கிளப், அவங்க பேரண்ட்ஸ் அங்கே மெம்பராக இருப்பாங்க. நீங்கள் சும்மாவே சேப்பாக் பக்கம் ஈவினிங் போனீங்க உள்ள அப்படின்னா அங்கே நிறையா பேர் வாக் போயிட்டு இருப்பாங்க, நிறையா பேர் அது ஒரு கிளப், அது அவங்களுக்குலாம் அங்கே அலௌடு, ஏன்னா அவங்கலாம் ஒரு மெம்பராக இருப்பாங்க அங்கே பணம் கட்டி. ஓகே, ஸோ அது மாதிரி கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அவங்களையுமே பெருசாக குத்தம் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஃபேன்ஸுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனா இது எல்லா ஸ்டேட்லயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நாள் போயிட்டு மேட்ச் பார்ப்போம், பட் ஆனா டிஎன்சி எல்லாம் அங்கேயே பல பசங்களை உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா, அவங்க அங்கேயே கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க கிரிக்கெட் கமிட்டி வச்சுருக்காங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்காமலாம் ரொம்ப கஷ்டம், அதனால தான். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனிவே, இந்த வருஷம் வந்து காசி தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எஸ் போன வருஷம் டிக்கெட் ப்ரெஷர் இருந்ததுனால இந்த வாட்டி நாங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ப்ளஸ் ஆகும் அப்படின்னா, ஆஃப்லைனில் விற்பாங்கல்ல டிக்கெட்ஸ், அது அப்படியே ஆன்லைனுக்கு வரும், அவ்வளோதான். ஆன்லைனில் ஆல்ரெடி இருக்கிறதும் ஆஃப்லைனில் விற்கிறதும் வந்து போய் வாங்கி பார்க்க பணம் இருக்கு அப்படின்னா அது எனிவே அது எண்ட் ஆஃப் தி டேல உங்களோட விஷ். ஓகே, அண்ட் சரி, இப்போ ப்ராப்பராக எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். புக் மை ஷோ இல்லைன்னா பேடிஎம் இன்சைடர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் பேடிஎம் இன்சைடரை சூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் பெரிய இது நல்லா ஹேங்காலாம் ஆகாமல் டக்குன்னு உள்ளே போயிட்டு வர்றதுக்கு நிறையா இதுவாக இருக்கும். ஸோ 9 மணிக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னிலேருந்தே நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட ஃபோனில் புக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது பிசியில் எல்லாம் புக் பண்ணாமல் ஃபோனில் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி தான் இருக்கும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேட்சஸோட டிக்கெட் இப்போ 22ஆம் தேதி மேட்ச் அப்படின்னா மேபி வந்து 18ஆம் தேதி இன்னொரு 4 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கன்ஃபார்ம் அந்த டேட் வந்தோடையும் நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல்
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்டு அவங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, அதை மீறி அவங்களால எதுவுமே தூக்கி 36,000 டிக்கெட்டையும் ஃபேன்ஸுக்கு கொடுக்க முடியாது. அது அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், அதை நீங்களாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நிறைய மேட்சஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். எல்லா மேட்சும் போய் பார்க்கணும்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் கத்தி படத்தில் விஜய் சார் சொல்கிற மாதிரி உங்கள் பசி தீர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் சாப்பிட்ற ஒரு இட்லிக்கு ஒரு இட்லி இன்னொருத்தவங்களோடது அது அதே தான். சீரியஸ்லி ஒரு 2 மேட்ச் கிடைச்சிச்சுன்னா விட்டுருங்க, பார்த்துட்டு மற்றவங்க மேட்சை பார்க்கட்டும். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.